செமந்தா அவர்களோட யசோதா படம் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற நம்ம நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கேள்விப்பட்டுருக்கோம். யசோதா படத்தில் செமந்தா அவர்களோட ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் சரோகிசி அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ரொம்பவே அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து சரோகிசி அப்படின்றது ரொம்பவே ஒரு புதுசான விஷயம், அண்ட் அதை வந்து ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யசோதா ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. செமந்தா அவர்கள் அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட டப்பிங்லுமே வந்து உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறும் போதே அவங்க டப்பிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரொமோஷனல் ஒர்க்ஸ்க்குமே வந்து அவங்க உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு தூரம் எமோஷனலா இருந்தாங்க, நான் இன்னும் சாகல பட் ட்ரைங் மை பெஸ்ட் ஃபைட்டிங் பேக் அப்படின்ற மாதிரி செமந்தா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே யசோதா பத்தி பேசிட்டு இருக்காங்க, அண்ட் செமந்தா அவர்களோட பெஸ்டான எஃபர்ட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரோஹித் அவர்கள், அதாவது செமந்தா அவர்களோட ஹேர் டிரெஸர், குறிப்பா அந்த யசோதா படத்துக்கு செமந்தா அவர்களோட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பியூட்டிஃபுல்லான பிடிஎஸ் சீன்ஸ் மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லாங் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ரிசியேஷன் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே நர்வஸா இருந்தது. ஏன்னா சவுத்தோட பிகெஸ்ட் சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் இதுல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே என் மண்டை ஃபுல்லா பயங்கர டென்ஷனா தான் இருந்தது. எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, சீரியஸா இருக்குமா இல்ல ஃபன் வந்து சுத்தமா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம சுத்தமா டைமே இருக்காது, பிரேக்குக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் சவுத் ஸ்டைலோட ஒர்க்கிங் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுலயே நான் ரொம்பவே நர்வஸா இருந்தேன். ஆனா இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒரு பியூட்டிஃபுல் சோலான செமந்தாவை மீட் பண்ணும்போது அந்த ப்ராசஸே நான் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செமந்தா வந்து அவ்வளவு தூரம் கீனா இருப்பாங்க, அதாவது அவங்களோட ஒர்க் பண்றவங்க வந்து எல்லாருமே வந்து நல்லபடியா இருக்காங்களா, அவங்க ஹாஸ்பிட்டபிளா இருக்காங்களா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அண்ட் அதை விட முக்கியமா என்னதான் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலுமே ஒப்பீனியன்ஸ் வந்து கேட்பாங்க. அதை விட ஒரு கிரேட்ஃபுல்லான நேச்சர் கண்டிப்பா இருக்கவே முடியாது. எதுவா இருந்தாலும் என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும், ஒரு ரெய்னி டேவா இருந்தாலும் இல்ல ரொம்ப குளிரான நைட்ஸா இருந்தாலும் இல்ல ரொம்ப மோசமான வெயில் அடிக்கிற நாளா இருந்தாலுமே எப்பவுமே வந்து அவங்க ஒர்க்கை காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை, அவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதுவும் யசோதா படத்துல அவுட்டோர்ஸ்ல நிறையவே வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்போம், அதுல வெளியிலேயே டென்ட் கட்டிட்டு எல்லாம் அவங்க அவ்வளவு தூரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே அழகா தெரிஞ்சது, அதாவது அவங்க சினிமா மேல எவ்வளவு தூரம் அவங்க பேஷன் வச்சிருக்காங்க அண்ட் அவ்வளவு தூரம் பெஸ்ட்டை தான் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நிறைய நாட்கள் வந்து ரொம்பவே டவுனா ஃபீல் பண்ணிருப்பாங்க, ஆனா அவ்வளவு தூரம் பம்ப் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க வந்து திரும்ப கெட் பேக் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ட்ரூ ஹீரோ, ஒரு ட்ரூ சூப்பர் ஸ்டார், ஒரு ட்ரூ ஹியூமன் அண்ட் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் ஆல்சோ. அதை விட முக்கியமா ஒரு இன்கிரெடிபிள் ஆக்டர் டு ஒர்க். எந்த ஒரு பவுண்டரிஸ் வந்தாலும் அதை தாண்டி அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஷீ இஸ் ரேர். அ பிக் ஷவுட் அவுட் டு செமந்தா. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து உங்களோட ஒர்க் பண்ணுறது, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செமந்தா அவர்களுமே இதை வந்து ரீஷேர் பண்ணிவிட்டு லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி அவங்களோட அந்த பாசிட்டிவிட்டி தான் இப்போ வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் செமந்தா அவர்களோட இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் அவ்வளோ தூரம் அவங்க வந்து ஒரு படத்துக்கான எஃபர்ட்ஸ் வந்து போடுறது வந்து பாராட்டிட்டு வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னதான் வந்து அவங்க ஹெல்த் வந்து ரொம்பவே மோசமாக இருந்தாலும் ரெண்டுமே அவங்க பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஹெல்த்தும் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.